ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் போலீஸ் கிரியேஷன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கல் ஸ்பெஷல் க்ரீட்டிங் கார்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஏ ஃபோர் சீட் சைஸே வந்து ஒயிட் கலர் சார்ட் பேப்பரை கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளூ கலர் பிங்க் கலர் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க. சின்ன பொங்கல் பானை வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன், அதுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ப்ளூ, அதுக்கப்புறமா வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணி பொங்கல் பானையை கலர் பண்ணிக்க போகிறேன். கலர் எல்லாம் உங்கள் விருப்பம் தான், உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க. பொங்கல் கிராஃப்ட் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லோ கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன லைன்ஸ் மாதிரி வந்து வரைஞ்சிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பிளாக் கலர் அவுட்லைன் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஒட்டியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்த சார்ட் பேப்பரில் வந்து ஒரு சின்ன ரவுண்ட் சைஸ் வந்து மேலே வரைஞ்சிக்கிறேன். இப்போ பாருங்கள் வரைஞ்சாச்சு, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்க பேப்பரை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, நான் கட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து ப்ளூ கலர் கலர் பேப்பரை வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நீங்கள் உள்ள அளவு வச்சு. இப்போ இந்த ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், உள்ளே ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. பிங்க் கலர் கலர் பேப்பரை 5x5 வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அதே மாதிரி பார்த்து நீங்களும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நம்ம ஒரு ஃப்ளவர் தான் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ ஃபோல்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் நான் வரைஞ்சிருக்க மாதிரியே பார்த்து நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஒரு க்யூட்டான ஃப்ளவர் வந்து கிடச்சிருச்சு. லைட்டாக சிசர் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ ஃப்ளவர் எம்போஸ்டாக இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். இப்போ நான் கட் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் ஒரு சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ நம்மளோட ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதே மாதிரியே வந்து நிறையா பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டே நம்ம ரவுண்ட் ஷேப் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்க ஃப்ளவர்ஸை வந்து அப்படி ஒட்டிகிட்டே வாங்க அந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி. இதே மாதிரியே வந்து ஃபுல் ரவுண்டுக்கு வர மாதிரி ஒட்டிக்கோங்க. நான் ஒட்டிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடிச்சாச்சு. இந்த ஃப்ளவர்ஸ்க்கு நடுவில் வந்து சின்ன வந்து ஒயிட் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கிறேன். இப்போ பார்க்க இன்னுமே வந்து அழகாக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாகவே வந்து ஒட்டி முடித்தாச்சு. கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு எழுதியிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதில் வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் வச்சு வந்து எழுதிக்கிறேன் மேலே. பாருங்கள், இப்போ நம்ம கார்டு பார்க்குறக்கு வந்து இப்படி தான் இருக்குது. கீழே வந்து ஒரு பொங்கல் பானையும் பக்கத்தில் ரெண்டு கரும்பும் வந்து வரைஞ்சிருக்கேன். அதுக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். இப்போ கரும்பு வந்து நான் பண்ணுறேன் பாருங்கள், அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு பிளாக் கலர் ஸ்கெட்சில் கலர் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்க்குறக்கு வந்து கரும்போட லுக்கு வந்து கிடைக்கும். பாருங்கள், நான் அதே மாதிரியே வந்து ரெண்டு கரும்புமே வரைஞ்சி முடிச்சிட்டேன். கரும்புக்கு மேலே வந்து க்ரீன் கலரில் கொடுத்துக்கிறேன் அந்த லீஃபுக்கெல்லாம். இப்போ நம்மளோட ரெண்டு கரும்புமே வந்து க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் பானைக்கு வந்து எல்லோவும் பிங்க்கும் வந்து கலர் கொடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. உள்ளே வந்து நம்ம இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு எழுதணும் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுருந்த பொங்கல் பானையை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. பொங்கல் பானைக்கு பக்கத்தில் ஹாப்பி பொங்கல்னு எழுதிக்கிறேன். உங்களுக்கு என்ன விஷயம் எழுதணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. ஸ்கெட்சும் கொஞ்சம் கலர் பேப்பர்ஸும் இருந்தால் கூட போதும், இந்த கார்டை வந்து நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பொங்கல் க்ரீட்டிங் கார்டு வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.